இதுதான் தமிழ்நாட்டினுடைய சுகாதாரம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அவல நிலையை நேரடியாக நாம கண்கூடாக நேற்று பார்த்த சம்பவம் இது. அனைத்து ஏன்னா நமக்கு ஒரு வேதனை தரக்கூட சம்பவமாக இருக்கிறது. ஒரு சாதாரண சென்னை மாதிரி இருக்கிற நகரத்திலேயே ஒரு மாநகரத்தில் டாக்டர் இல்லாதது அல்லது அங்கே மருத்துவ வசதி இல்லாதது 108 ஃபோன் பண்ணால் அது இந்த நேரத்தில் போய் பண்ணால் அப்போ சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்களோட நிலைமை என்ன? ஊட்டி மாதிரி ஊர்களில் கூடலூர் மாதிரி ஊர்களில் இருக்கிறவர்களோட நிலைமை என்ன? அதே மாதிரி நாகப்பட்டினம் மாதிரி தூரத்தில் இருக்கிற கடலோரத்தில் இருக்கிறவர்களோட நிலைமை என்ன? கடலுக்குள்ளே செல்லுகிற மீனவர்கள் நிலையெல்லாம் இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதெல்லாம் மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக கொண்டிருக்கிறது. விசாரணை அவங்க வந்து ஆல் இண்டியா தலைவர் கொடுத்திருப்பார்கள். அவங்க அது வந்து ஆல் இண்டியா தலைவர் முடிவு. பல்வேறு பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய முதலமைச்சர் தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுறாங்க. பல்வேறு தலைவர்களும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஒரு வருஷம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது. அதாவது அவர் சாமி கும்பிடலன்னா அது தனிப்பட்ட ஸ்டாலினா ஓகே, ஆனால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் இந்து பண்டிகைகள் குறிப்பாக தீபாவளி விநாயகர் சதுர்த்தி போன்ற விழாக்களுக்கு அவர் வாழ்த்து சொல்லாதது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் மற்ற விழாக்களுக்கு போகாமல் இருந்தால் பரவாயில்ல, கொல்லா போட்டுட்டு போய் கஞ்சி குடிக்கிறாரு, அது வந்து பண்டிகை இல்லையான்னு தெரியல. அதே போயிட்டு மற்ற இடங்களில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு கேக் வெட்டார், போங்க நம்ம வேண்டான்னு சொல்லல. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஏன்னா நம்ம அனைத்து மக்களையும் மதிக்கக்கூடியவர்கள், அனைத்து மக்களுடைய பண்டிகைகளும் கொண்டாட வேண்டும். அதே போல் தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்வதில் தவறல். உங்களை என்ன நெருடல் இருக்கிறது? சனாதானத்தை ஒழிப்பேன்றீங்க. சனாதானத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த தீபாவளியில் நரகாசுரர்களாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களால் ஒழிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொருவரும் அவருடைய எண்ணம் ஒரு நல்ல திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதில் முதலமைச்சரும் இணைந்து திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்பது விரும்புகிறார்கள். அவர் விரும்பாத பட்சத்தில் குறைந்தபட்சம் வாழ்த்தாது சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வாழ்த்தும் சொல்லவில்லை. இதற்கெல்லாம் தமிழக மக்கள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு எப்படி நான் மறுபடியும் நரகாசுரனை வதம் செய்தோ அதே போல் திமுக என்ற நரகாசுரனை மக்கள் வதம் செய்வார்கள். இருக்காங்க அதான் வாய்ச்சவடாலோட சொன்னா என்ன இன்னைக்கு கொண்டாடிட்டு காட்டியிருக்கணும் இல்லையா? கொண்டா